அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை தழுதாழை. இந்த மூலிகையை தழுதாழை இலை வாதமடக்கி வாதமுடக்கி என்றும் அழைப்பார்கள். இந்த தழுதாழை மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். வாதப்பிடி பெற்ற வட்காளியை புலிப்போட் போதை பிடிக்கும் புகழவற்றோ காத அழுதாழை பீனிசத்தை அண்டாது அகற்றும் தழுதாழை மன்னமது தான் சேர்ந்த சொறி சிறங்கை இதன் வாதத்தை கூட்டத்தை ஆய்ந்தொழிக்கும் பித்தை அழிக்கும் மந்தம் ஓய்ந்திட ஐயின் சுரத்தணிக்கு மானத்தலையானது மெய்யின் கடப்பகற்றும் வில். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். வாதமடக்கி அதாவது தழுதாழை இலையினால் 80 விதமான பக்கவாத வியாதிகளும் சிலேசிம பீனிசமும் சொறி சிரங்கு அரிப்பு பிப்பு நமச்சல் ஊரல் படை கிரந்தி வாதங்கள் மந்த கபசுரம் உடலில் உண்டான குடைச்சல் இவைகளை நீக்கும். மேலும் பீனிசத்தையும் அதிகமாக உண்டாக்கும். நோயை விரைவாக குணப்படுத்தும் தன்மையுடையது. தழுதாழை இலை அல்லது அதனுடன் நொச்சி இலையும் வாத நாராயணன் இலையும் சேர்த்து சுத்தமான வெந்நீரில் போட்டு காய்ச்சி அந்த நீரை அவரவர் உடல் பொறுக்கக்கூடிய உஷ்ணத்தில் தோல் முழங்கால் கீழ்கள் போன்ற இடங்களில் உண்டாகுகின்ற வலி மற்றும் இவைகளுக்கு மேல் விட்டு அதன்பின் நன்றாய் துடைத்துவிட்டு விளக்கெண்ணெய் பூசி பிடிக்கவும். இப்படி சில நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய இவ்விதமான வியாதிகள் குணமாகும். தழுதாழை இலை அதாவது வாதமடக்கி என்னும் தழுதாழை இலை ஊமத்தம் இலை நொச்சி இலை இந்த மூன்றையும் சமன் எடையாக எடுத்து சிறிது மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்து அம்மியில் வைத்து நன்கு மைப்போல அரைத்து ஒரு கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு அதனில் போட்டு களிப்போல கிளறி பிறகு அதனை நன்றாக ஆறவிட்டு அவரவர் உடல்கள் தாழக்கூடிய சூட்டில் 1/2 ரூபாய் எடை பொறித்த வெங்காரம் போட்டு நன்கு கலக்கி கணுக்களில் வீக்கம் வலி பிடிப்பு விரைவில் குணமாகும். இன்னும் இது வாத நோய்களுக்கு கூறப்பட்டபடி தைலங்களில் செய்தும் பயனடையலாம். தழுதாழை இலை சாற்று மூக்கில் உறிஞ்சி வர மண்டை குடைச்சல் தீரும். தழுதாழை இலைச்சாற்றை ஆலிவ் எண்ணெயில் வதக்கி கட்ட நெறிக்கட்டிகள் தீரும். தழுதாழை இலை கொழுந்துகளை சுத்தம் செய்து சாப்பிட்டு வர வாயு பிடிப்பு குணமாகும். தழுதாழை இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தடம் கொடுத்து வர வீக்கம் குறையும். வாத வீக்கம் குறைய தழுதாழை இலையை ஆலிவ் எண்ணெயில் வதக்கி வாதம் உள்ள இடத்தில் கட்ட வாதம் குறையும். தழுதாழை இலைச்சாற்றை மூக்கின் வழியாக உறிஞ்ச மூக்கில் நீர் வடிதல் சரியாகும். நுரையீரல் மற்றும் உடலில் உள்ள சளியை குறைக்க தழுதாழை என்னும் வாழை வாத மூக்கி சாற்றை சிறிது எடுத்து அதன் வாசத்தை மூக்கில் முகர்ந்து வருவது நல்லது. தழுதாழை இலையை நீரில்
கொதிக்க வைத்து குளித்து வர வாத வலிகளும் குறையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் அகத்தீசாய நமே.